கேரள மாநிலம் களமசேரியில் வெடிகுண்டு வெடித்த நிலையில் தேசிய பாதுகாப்பு படை மற்றும் என்ஐஏ அமைப்பினர் இணைந்து கூட்டாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் களமசேரியில் மத வழிபாட்டு மையத்தில் நேற்று குறைந்த சக்தி வாய்ந்த குண்டுகள் அடுத்தடுத்து வெடித்தன. இதில் 3 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் குண்டு வெடித்த இடத்தில் தேசிய புலனாய்வு மற்றும் தேசிய பாதுகாப்பு படையினர் கூட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே களமசேரி குண்டுவெடிப்பு குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் திருவனந்தபுரத்தில் உள்ள தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் நடைபெற்றது. அதில் உளவுத்துறை கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் மாநிலத்தில் அமைதி மற்றும் சகோதரத்துவம் நிலைநாட்டவும் உறுதியோடு நிற்போம் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. களமசேரியில் வெடிகுண்டு வெடித்ததும் மக்கள் சிதறி ஓடிய நிலையில் குறிப்பிட்ட வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் கார்களை உரிய ஆவணங்கள் அளித்த பிறகே அதிகாரிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கின்றனர். தேசிய புலனாய்வு முகமை மற்றும் தேசிய பாதுகாப்பு படை அதிகாரிகள் கூட்டு விசாரணை நடத்தி வந்த நிலையில் சம்பவ இடத்தில் மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் ஆய்வு மேற்கொண்டாா்.